ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சேமியா பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேமியா பிரியாணி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேமியா பிரியாணி நிறைய விதத்தில் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி சிக்கனில் தான் செய்ய போகிறேன். சிக்கனில் மட்டும் இல்லை, மட்டன், கீமா, ப்ரான்ஸு, அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸில் கூட செய்யலாம். இதிலெல்லாம் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு கூட நம்ம இந்த சேமியா பிரியாணியை ரொம்ப ரொம்ப சூப்பராகவே செய்யலாம். நான் வந்து சிக்கன் இருந்தனால கொஞ்சமாக சிக்கன் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, கேரட், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்திருக்கேன். போடும்போது அளவு நான் எவ்வளோ எவ்வளோ அப்படிங்கிறத சொல்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சேமியா பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் செய்கிற இந்த குவான்டிட்டி 4-5 பேர்கிட்ட சாப்பிட்லாம். அதாவது 550 கிராம் அளவுக்கு நான் சேமியா எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லா போனதுக்கப்புறமா இது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும், அதனால கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு கேரட் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால உங்களுக்கு வேணாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாவும் நான் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சிக்கன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கனை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மசாலா மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய்த்தூளும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. புதினா வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 பாக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன், அதாவது 550 கிராம். 1 பாக்கெட்டுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஆட் பண்ணால் குழஞ்சி போயிடும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 பாக்கெட்டுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது கரெக்டாகவே இருக்கும். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியானே ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 பாக்கெட் அளவுக்கு சேமியா ஆட் பண்ணிக்கிட்டேன். அணில் சேமியா தான் ஆட் பண்ணியிருக்கேன். சேமியா ஆட் பண்ணதுக்கப்புறமா சேமியானை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 5-10 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுக்கு பாருங்கள். நம்ம சேமியாவில் ஆட் பண்ண தண்ணி எல்லாமே நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூடவே கடைசியாக வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணும்போது இதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் தம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சுவையான சிக்கன் சேமியா பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ நம்மளோட சிக்கன் சேமியா பிரியாணியுமே ரொம்பவே சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றிடலாம். இந்த சிக்கன் சேமியா பிரியாணி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்லாம் அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.